வணக்கம், ஹலோ எவ்ரிவான். ஸோ இது வந்து மந்தோட கடைசி. ஸோ நீங்கள் என்னோட சேனலோட ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக இந்த மந்த் எண்ட் வந்து அந்த மந்தோட ஸ்பெஷல், நான் பண்ண ஷாப்பிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இது பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாஸ்டில் வந்து நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவீன் வரப்போகுது. அதாவது அக்டோபர் 31st வந்து ஹாலோவீன் சொல்லுவாங்க. ஹாலோவீன்னா ஒரு குட்டி பேய், அது மாதிரி அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள். ஸோ ஹாலோவீன் பற்றி ஒரு தனி வீலாக் நான் அது ஏன், எதுக்கு, எப்படி எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம், அதை பற்றி ஒரு டீடைல் இதெல்லாம் வந்து லேட்டராக போடுறோம். ஸோ அதுக்காக பண்ண குட்டி குட்டி ஷாப்பிங்ஸ் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஸ்டியூம்ஸ் வந்து இந்த குழந்தைங்க வந்து போடுவாங்க. கொஞ்சம் சின்ன குழந்தைங்க தான் போடுவாங்க, வளர வளர போட மாட்டாங்க. ஆதர்ஷ் கே வாங்கலன்னு சொல்லி எல்லாரும் கேட்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாரீஸோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ ஹாலோவீன் ஷாப்பிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கீழே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே ஒரு ப்ரிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் இந்த ட்ரெஸ், ஹோல் ட்ரெஸ் வியூ. ஸோ கீழே வந்து அழகாக வந்து இது இருக்குது, ஒரு மாதிரி வளையம் வச்சது மாதிரி இருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூம் ஸ்டிக் வந்துருக்குது. ஸோ இந்த விச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூமை வச்சு இப்படி இது மேலே ஏறி உட்காந்து அப்படி ஃப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏன் சரஸ்க்கு வந்து இப்படி விச் ஆக்கிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க, அது கேட்டது வந்து என் பொண்ணு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச்னா வந்து பேய் விரட்டுறவங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஹேட், என்னோடது கிடையாது, சரஸோடது, ஆனால் எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இது வந்து சரஸ்க்கு வாங்கினேன் ஹாலோவீன் காஸ்டியூம்ஸை. ஸோ அடுத்து வந்து ஹாலோவீனோட டெக்கரேஷன் எல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இதான் அந்த அவ போடுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாலோவீன் வீலாக் இருக்கு, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். எப்போவுமே வந்து பொண்ணுங்க ட்ரெஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை, சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ்க்கு கூட ரெண்டு பேண்ட் வாங்கினேங்க, அதெல்லாம் இதில் காட்டாதன்னு சொல்லி அவனே எடுத்து வச்சிட்டான். ஸோ அதனால ஆதர்ஷ் கே வாங்கலன்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வரவே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த ட்ரைவே ஹைலைட்லலாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எலும்பு கூடு. அதுக்கப்புறம் பூன்னு இன்னொரு ஒரு பூதம், பூதமாக இல்லை இல்லை இது ஆவின்னு நினைக்கிறேன், இது ஆவி. இது மாதிரி இதெல்லாம் குச்சி வந்து அங்கங்க நட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பம்ப்கின் தான் அவங்க எல்லாருக்கும் இங்க வந்து நிறைய கார்விங் பண்ணுவாங்க, அது மாதிரி அது ஒன்று. இதெல்லாம் வந்து டார்கெட்ல தான் வாங்கினது. அந்த விச்சு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த விச்சு, இதுதான் சரஸோட காஸ்டியூம் கிட்டத்தட்ட. இந்த விச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், எங்க க்ளோஸ்அப் காட்டுறேன், இதுதான் விச். ஸோ கிட்டத்தட்ட இந்த காஸ்டியூம் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஹாலோவீன் டெக்கரேஷன் இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்கெட்ல வாங்கினதான் $3 குட்டி பம்ப்கின். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு $3 இதுவும் குட்டி பம்ப்கின். இதெல்லாம் எங்க வைக்கலாம்னா உங்க ஃபயர் பிளேஸ் மேல, ஒரு சைட் டேபிள்ல, இல்ல அதெல்லாம் நான் உங்களுக்கு ஹாலோவீன் டைம்ல வச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ ஷாப்பிங்னால ஷாப்பிங் வீடியோஸ் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எலும்புக்கூடு, ஸ்கல், இதுக்குள்ள ஒரு குட்டி லைட் வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டா இருக்கும். டார்கெட்ல வாங்கினது $5 இது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஃபெஸ்டிவ் மூடு வரும். இதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவலா அப்படின்னு கேட்காதீங்க, இது இந்த ஊரோட ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் ஆந்த, இதுவும் வந்து இதெல்லாம் வந்து மேபி இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ட்ரெடிஷனா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை பத்தி ஒரு டீட்டெயிலாம் நிறைய அதை பத்தி பேசணும், அதெல்லாம் வந்து ஹாலோவீன் வீலாக்ல பார்க்கலாம். இது ஒரு குட்டி பம்ப்கின். இதெல்லாம் வந்து வீடு ஃபுல்லா வச்சு டெக்கரேட் பண்றதுக்கு தான் நிறைய வந்து இதெல்லாம் வந்து டார்கெட் ஆர் மார்ஷல் இங்க வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஊரோட ஸ்பெஷல் ஷாப்பிங்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து எல்லா குழந்தைங்களும் கேண்டி கேக்குங்க, வந்து கதவை தட்டி பெல் அடிச்சு. ஸோ அந்த கேண்டி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு பவுல், ட்ரிக் ஆர் ட்ரீட் பவுல் ஒன்று. ஸோ இவ்வளோதாங்க வந்து ஹாலோவீன்க்குன்னு ஸ்பெஷலாக இந்த மந்த் ஸ்பெஷலாக வாங்கினது. அடுத்து வேற என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரஸோட லஞ்ச் கேஸ். லஞ்ச் கேஸ்லாம் என்னங்க இருக்குது, சாதாரண லஞ்ச் கேஸ் தானே, இதுதான் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவளுக்கு முன்னாடியே ஒரு லஞ்ச் கேஸ் வந்து வாங்கியிருந்தோம், அதில் வந்து பிரின்சஸ் அந்த மாதிரி தீமில் வந்து போட்டிருந்தது. சரஸோட ஸ்கூல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மாண்டிசோரியில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி மாண்டிசோரியில் வந்து அவங்களோட சிஸ்டம் என்னன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லைக் பிரின்சஸ் தீமோ ஒரு ஸ்பைடர்மேன் தீமோ அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நான் கடையில் போய் பார்த்தா எல்லாமே ஸ்பைடர்மேனு பிரின்சஸ் தீம்ல தான் இருக்கு.
சோ இதுக்காக தேடி தேடி ஃபைனலா வந்து டார்கெட்ல தான் ஆக்சுவலா வந்து கிடைச்சது. அதுவும் கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஆல் அது போட்டிருக்குது. ஆல் வந்து எதையும் சிம்பிளைஸ் பண்றது எதுவும் கிடையாது. சோ ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அதை பத்தியே பேசி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போயிடுங்க. சோ நீங்களும் இன்கேஸ் இதை வந்து ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் அந்த தீமா ஸ்பைடர்மேன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, லஞ்ச் கேஸ் வாங்கி கொடுக்கறது, வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, இல்ல பர்த்டேஸ் அதை மாதிரி பண்றது, இதெல்லாம் ஏன்னா அந்த குழந்தைங்களை வந்து சின்ன வயசுலயே வந்து அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள கொண்டு போயிடும். அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது சரஸோட ஸ்கூல் அவங்க கான்செப்ட் அது. ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு லஞ்ச் கேஸ் இது வந்து வாங்கினது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா கியூட்டா இருக்கும். கியூட்டா குட்டி குட்டி அவள்லாம் போட்டு ரொம்ப கியூட்டா இருக்குது பாருங்க. ஸோ இதை மாதிரி நம்ம வந்து நம்ம இதே தான் நான் வந்து ஃபியூச்சர்லையும் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால தான் அவளோட பர்த்டே கேக்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளவர் மட்டும் இருக்கும். எந்த தீமும் ரொம்ப நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ஜென்ரலைஸாக பண்ணுறது வந்து இப்போ ரீசெண்டாக நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப எதுவும் அதுங்களுக்கு கேரக்டரை இன்டியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவென்ச் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று எழுதியிருக்கு. என்னோட பழைய வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூயல்னு போட்டிருக்கோம். இன்னொரு ஒரு வாட்டர் பாட்டில் இது வந்து ஆஃபீஸ்க்காக நான் வாங்கினது. ரொம்ப வந்து ஐ திங்க் $12 நினைக்கிறேன் மார்ஷல்ஸில் வாங்கினது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஏன்னா நான் வந்து நிறைய ஹாட் வாட்டர் குடிப்பேன். ஸோ ஹாட் வாட்டர் குடிக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ரொம்ப நல்ல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை கிளாஸ் ரெண்டும் தான் வந்து ரொம்பவே சேஃபு. இந்த மாதிரி எழுதுறது என்னென்னா இப்போ நம்ம மீட்டிங் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனோம்னா ஓ நைஸ் பாட்டில் குவென்ச் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி நம்மளும் பேசுவோம். ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து வசதியாக இருக்கும். ஒரு புதுசாக யாராவது மீட் பண்ணுறப்போ மீட்டிங் போகிறப்போ. ஸோ எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. ஸோ இதுவும் என்னோடய ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் அடிஷன். ஸோ அடுத்து வீட்டுக்காக சில ஐட்டம்ஸ் வாங்கினா அதெல்லாம் என்னென்னு பார்க்க. ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் வீட்டுக்காக வாங்கின ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறீங்க. என்னோட கேன் ஓப்பனர் வந்து உடஞ்சி போயிட்டேன். ஸோ நான் இத்தனை வருஷமாக வாங்கின கேன் ஓப்பனர்லேயே இப்போ ரீசெண்டாக இது ஒன் ஆர் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணேன். இது வந்து கிச்சன் எய்ட் கேன் ஓப்பனர். சான்ஸே இல்லை செமையாக இருக்கு. நான் இவ்வளோ வருஷமாக ஏன் இதை மிஸ் பண்ணேன்னு எனக்கு வந்து தெரியல. மேபி ஃபியூ டாலர்ஸ் மோர், அவ்வளோதான் ரெகுலர் கேன் ஓப்பனருக்கும் இதுக்கும். பட் அப்படி வச்சோடனே இட்ஸ் லைக் லிட்ரலி வந்து ஸ்லைட் ஆகி அப்படி ஓப்பன் ஆனது. அட பாவமே, இது தெரியாமல் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு டப்பா கேன் ஓப்பனரை வச்சு என் கையை வந்து எத்தனையோ நாள் வந்து திருவு திருவுன்னு திருவி கையெல்லாம் வலிச்சிருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாகவே கேன் ஓப்பனர் வாங்குறீங்க, ஈவன் இந்த ஆட்டோமேட்டிக் ஒன்லாம் கூட அந்தளவுக்கு ஒர்க் ஆகாதுங்க. பட் கேன் ஓப்பனர் நீங்கள் மேனுவல் இது வாங்குறீங்க பண்ணப்போ இது கிடச்சது. இது ரெக்கமெண்டேஷனில் வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அந்த பாத்திரத்திலே தனி ஊற்றிட்டு இதை வந்து வச்சிடலாம். இதை வச்சுட்டு இது மேலெலாம் நான் என்னோட அடுத்த பிளாக்லலாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து இந்த எக்லாம் எப்படி இதில் வச்சு வேக விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு ஐயா ஏழு எக் கிட்ட வந்து இன்சர்ட் பண்ணி இதில் வந்து ஈஸியாக வந்து வேக வச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்றது என்னோட ஃபியூச்சர் பிளாக்லலாம் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குட்டி அதோடே வந்தது. இது வந்து ஒரு த்ரீ பீஸ் செட் மாதிரி, இது வந்து சிலிக்கான் ஹேண்ட்பேட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீமர் பேஸ்கெட். ஸோ அந்த அந்த இதோடே இப்படி நீங்கள் வந்து வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ப்ராக்கலியோ வெஜிடபிள்ஸோ இல்லை ஈவன் இதில் வந்து ஒரு நல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு புட்டெல்லாம் கூட வேக வச்சு எடுத்துப்பாங்க எங்கள் அம்மாலாம் வந்தாங்கன்னா. ஸோ நம்ம காய் ஈவன் வந்து வாழைக்காய் வேக வைக்கிறது, பொட்டேட்டோ வேக வைக்கிறது, அது மாதிரி கூட ஸ்டீமர் பேஸ்கெட்டில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரெகுலர் குக்கரில் இருந்தது, அப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டில் இல்லாமல் இருந்தது. அதுக்காகவே நான் நிறையா இதை யூஸ் பண்ணாமே இருந்தேன். ஏன்னா நானே நீங்களே பார்த்துருப்பீங்க நான் நிறைய அந்த ஸ்டீம்லாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இது வாங்கினேன். இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ கீழே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு லாஸ்ட் இதில் வந்து கட்டிங் போர்டு காமிச்சேன். கத்தியை விட கட்டிங் போர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அதுக்கப்புறம் என்னோட கத்தியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கத்தியும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது வந்து டார்கெட்டில் வாங்கினது. அது இப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. நானும் நிறைய தடவை பார்த்துட்டேன், அந்த மாதிரி வரவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஆனால் பிளாக் கலரில் கிட்டத்தட்ட ஆறு கத்தி வித் கவரோட வந்து நான் அமேசான்ல பார்த்தேன். ஸோ அது என்னோட கத்தியும் கொஞ்சம் வந்து அந்த பிளெண்ட் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாம இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தது. இது வந்து ரொம்பவே சீப் ஆக்சுவலா பாத்தீங்களா. இந்த ஆறுமே சேர்த்து லெஸ் தேன் 20 or 22. இதோட லிங்க்கும் உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ஆட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நைஃப் இருக்கு. செரேட்டட் நைஃப்,
பேரிங் நைஃப் இந்த மாதிரி ஒரு செட்டா இருக்கு. சோ நான் என் பழைய கத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த புது கத்தியை தான் வந்து வச்சு இது பண்ணலான் இருக்கேன். இது வந்து வித் கவரோட வருது. இந்த கவரோட வர்றதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும், ஏன்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்து அந்த இதுல பட்டு பட்டு ஸ்கிராச் ஆகாது. ஸோ கவர் இருக்கனால இன்னொன்று, இது வந்து ஸ்கிராச் ஆகாது, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கப்புறம் இது வந்து வாட் இஸ் த டைட்டானியம் மெட்டல் இது. பிளஸ் இந்த ஹேண்டிலுமே ரொம்ப லைட்டாக இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இந்த கத்தினா சிலது ரொம்ப ஹெவியாக இருக்கும், அது தூக்குறக்கே நமக்கு 10 ஆள் வேணும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கு. ஸோ இதில் எப்படி நான் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆனியன் வந்து நான் வந்து இந்த ஷாண்டாக்கு நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எப்படி கட்டாது பாருங்க. இப்படி வச்சோடனே போதும், நான் ரொம்ப ப்ரெஷர் கூட கொடுக்கவே இல்லை, அதுவாக டக்கு டக்குன்னு கட் ஆயிடுது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்லைஸ் தான் போட்டேன் டக்குன்னு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஹாஃப் வந்து இதுவாக கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்லைசஸாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் வந்து ரெகுலர் கட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இது வந்து இந்த மாதிரி கட் வந்து யூஸ்வலாக வந்து பக்கோடா, ஆனியன் பக்கோடாக்கெலாம் போடுறதுக்கெலாம் இப்படி கட் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். பார்த்து கையை கட் பண்ணிக்காமல் கட் பண்ணோம். அதுவும் புது நைஃப்பில் வந்து நமக்கு அடிக்கடி கை கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து இது பிரியாணி, இதுக்கு ஆனியன் பக்கோடாக்கெலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் வருது, ரொம்பவே நல்லா ஈஸியாக வருது. அண்ட் மோர் ஓவர் ரொம்ப ஈஸியாக ஸ்லைட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் ஆனியனை இது கட் பண்ணுவோம் இல்லையா, சும்மா ஃப்ரைக்கோ இல்லை வந்து அது வந்து எப்படி கட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை, கடகடன் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட வச்சுட்டு ஷாண்டாக்கோ நைஃப் பேசிக்காகவே எல்லா இதுலேயுமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா சா, இங்கே பாருங்கள் இப்படி வச்சு நல்லா இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக கட் ஆகிட்டுன்னு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக அண்ட் நல்லாயிருக்கு. இன்னொன்று வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நைஃபோட இன்னொரு ஏதாவது ஒரு நைஃபை வச்சு இப்படி பண்ணுறேன் பாருங்கள், ஒன்றுமே ஆகாது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நைஃப் வந்து லிங்க் போடுறேன், பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வாங்க. ஸோ இந்த ஷாப்பிங் வீடியோ பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த பூ கூட ரொம்ப அழகாக இருக்கேன்னு அப்படி எல்லாம் வந்து பார்க்குறது எனக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பர்பிள் ட்ரேடு ஜோவில் வாங்கினது தான், $9. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதுவும் வந்து எங்கள் வீட்டுக்கு அடிஷன் தான். எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரேதர் தேன் இந்த பிளாஸ்டிக் விட. ஸோ ஆல்வேஸ் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டையும் போட்டுருங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.